கங்காயமுனா சரஸ்வதி பண்ணேன். 4,650 எபிசோடு போச்சு. இது சாரோட சீரியல் பண்ணிட்டு வெளியில சீரியல் பண்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. புருஷனுக்கே ரெண்டாவது பொண்டாட்டி வந்து அவளை கொஞ்சம் மெயினா கொண்டு வந்துட்டு முதல் பொண்டாட்டி தானே இவ்வளவு கொஞ்சம் ஃபேட் அவுட் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா எனக்கு இது கஷ்டமாயிடும். நம்ம வந்து ஒரு டைரக்டர்ஸை வந்து ஏதாவது எதிர்த்து பேசினாலோ இல்லை சார் கொஞ்சம் ஷூட்டிங் பிஸியா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்கா வேற ஒருத்தர் நம்ம கிட்ட கூட தெரிய கூட படுத்துருக்கல. அதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. எத்தனையோ தலைமுறையை பார்த்துருக்கீங்க, ஆனா நீங்க அப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்றது, அதெல்லாம் கடவுள் கொடுத்த ஒரு வரம். கமல்ஹாசன் நம்மலாம் சின்ன வயசுல அந்த மாதிரி பார்த்தது போனது வந்தது ஓ கமலோட நடிக்க போறோம் அப்படின்னு நமக்குலாம் ஒரு ஹாப்பியா இருக்கும். பாஜி கமல் அவங்க கூட நடக்க நடிக்கிறதே மறக்க முடியாத அனுபவம் தானே சார். மகளிர் மட்டும்ல நாசரோ சாரோட ஒரு ஒய்ஃப் ஒரு காமெடி, அது டோட்டலி மென்டலி டோட்டலி அது ஒரு காமெடியான ஒரு இது. அது வந்து என்னன்னா சிங்கீதம் சீனிவாசரா அவர் டைரக்ஷன். அது சார் அதுக்கு முன்னாடி நான் தான் இருக்கேனே சார், சான்ஸ் கொடுக்கோ. தலைவன் இருக்கிறான்னு ஒரு படம், தேவர் மகன். ஆமா, திருப்பியும் வந்ததுன்னா திருப்பியும் கமல் சாரின் அண்ணியா வந்துருவேன். கேபி சாருடைய சீரியல் எல்லாமே ஒரு சினிமா ஸ்டைல்ல தான், சினிமா ஸ்டைல்ல தான் அவரே எடுப்பாரு. இன்னொன்னு என்னன்னா கேபி சார் சீரியல் பொறுத்த வரைக்கும் சினிமா டெக்னீஷியன் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆமா, அவங்க யூனிட் தானே எடிட்டரா இருக்கட்டும். நம்ம ரகுநாத ரெட்டி தான் கேமராமேன், சார் அமிர்ஜான் தான் கோ டைரக்டர், எல்லாமே சினிமா ஆட்கள் தான். சோ அதனால வந்து நமக்கு வந்து சீரியல் பண்றோமே அப்படிங்கிற இது கிடையாது. ஜென்ரலா பாத்தீங்கன்னாக்க சீரியல்ல வந்து இந்த எபிசோடு ஒரு டைரக்டர் பண்ணா அடுத்த எபிசோடுக்கு அவர் இருக்கவே மாட்டார், வேற யாராவது. சோ அந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை எனக்கு இல்ல. அதுக்கப்புறம் கங்காயமுனா சரஸ்வதி பண்ணேன், அது 4,000 சில்லற எபிசோடு போச்சு. 4,650 எபிசோடு போச்சு. அது அந்த எபிசோடு போச்சு. அது ஆபாவானந்த் சார் தான் ப்ரொடியூசர், ப்ரொடியூஸ் பண்ண. ஆனால் நிறைய யங் டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க அதில், நிறைய டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் அவங்களாம் பெரிய டைரக்டர்ஸாக இருக்காங்க சீரியல். சீரியல் ஸோ தொடர்ந்து டெய்லி ஆஃபீஸ் போகிற மாதிரி சீரியல் ஷூட்டிங், டெய்லி ஆஃபீஸ் போகிற மாதிரி சீரியல் ஷூட்டிங். காத்தால யாரோ தான் கேட்டால் எப்படி மேடம் உங்களுக்கிட்டா. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எனக்கு வந்து டைம் சரியாக இருக்கும். ஷூட்டிங் முடித்தோன்னே டப்பிங், ஷூட்டிங் முடித்தோன்னே டப்பிங் இல்லை, என் வாய்ஸ் வேறு யாரும் போடுறதுக்கே சான்சஸ் இல்லை சார். அதனால வந்து எனக்கு கண்டினியூஸாக எனக்கு நிற்கிறதுக்கு கூட டைம் கிடையாது. ஏன்னா எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சோன்னா டப்பிங் போகணும், டப்பிங் போய் எனக்கு எபிசோடு போகணும் இல்லையா ஏர்ல. அதனால அந்த மாதிரி எனக்கு கண்டினியூஸாக அந்த ஒர்க்கே எனக்கு சரியா இருக்கும், ரொம்ப சரியா இருந்தது. என்னால் ஒன்றும் இது பண்ணுறதுக்கே முடியல. பட் சாரை பொறுத்த வரைக்கும் 2014 சார் தவறின வரைக்கும் சாரோட சீரியல் பண்ணேன். அதுக்கப்புறம் சீரியல் பண்ணுறது இல்லை, சீரியலே பண்றது இல்ல, பண்றது இல்ல, இனிமே சீரியலே பண்ண மாட்டேன் நான் அப்படிங்கறது இல்ல. பட் இன்னொன்னு என்னன்னா இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல பண்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு. இப்ப உள்ள சீரியல் பத்தி என்ன எப்படி நினைக்கிறீங்க? சார் இருந்த காலத்துல என்னன்னா சாரோட சீரியல் பண்ணிட்டு வெளியில சீரியல் பண்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்னன்னா நம்மள மாத்தினது கூட சீரியல்ல சொல்றது இல்ல இப்ப இருக்கிறதுல. அப்புறம் வந்து இப்ப இந்த TRP-லாம் என்னமெல்லாம் சொல்றாங்க. பட் இந்த TRP-லாம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்க திடீர்னு ஒரு வில்லி கேரக்டர் என்ட்ரு ஆகும், இந்த கேரக்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இது வந்து நான் தப்புன்னு சொல்லலை, அது அவங்களோட அந்த கமர்ஷியல் பார்ட்டுக்கு பண்ணுறாங்க, அது ஓகே. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே, ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக பார்க்கும்போது எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால வந்து நானே என்ன சொல்வேன், இப்போதைக்கு சீரியல் பண்ணுறதில்ல சார், ஃப்யூச்சரில் பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணுறேன். அதெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள்லாம் வந்து சீரியலை விட்டு விலகினா எப்படி மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சார், ஒரு 50வது எபிசோடு 100வது எபிசோடில் வந்து ஒரு வில்லி கேரக்டரோ இல்லை வேறு ஏதாவது கேரக்டரோ, புருஷனுக்கே ரெண்டாவது பொண்டாட்டி வந்து அவளை கொஞ்சம் மெயினாக கொண்டு வந்துட்டு முதல் பொண்டாட்டி தானே இவ்வளோ கொஞ்சம் ஃபேட் அவுட் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா எனக்கு இது கஷ்டமாயிடும். திடீர்னு நான் செத்து போனதே வந்து நானே பார்க்கணும், போட்டோ மாட்டி மாலையெல்லாம் போட்டிருப்பேன், அடடா நம்ம எப்போ செத்து போனோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல சோ சார் சொன்ன மாதிரி டைலாக் வரும், நேத்திக்கு தான் என் முதல் பொண்டாட்டி காரில் போகும்போது லாரிக்காரன் இடித்து செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு தவச சீன் ஒன்று பண்ணுவீங்க. ஸோ அதனால் இதாக இருக்குது அப்படின்னோடனே சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஸோ இன்னைக்கு வேறு ஒரு சூழலில் மாறிடுச்சு சீரியல், அப்படிதான் சீரியல்லாம் வேறு மாதிரி போயின்னு இருக்கு சார். அதை தான் நான் சொல்கிறேனே, அந்தந்த காலகட்டங்கள் எப்படியோ அதுக்கேற்றாப்புல அவங்களும் நகர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து அவளையும் குறை சொல்கிறதுல எந்த வித அர்த்தமும் இல்லை. பட்டு எனக்கெல்லாம் என்னன்னாக்க
நம்ம இந்த மாதிரி கேபி சாரோட ஸ்டைலில் வந்ததுனால நம்மளே வரணும், நம்ம கேரக்டர்ஸே வரணும், இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ சாரோட சீரியலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிடில் கிளாஸ் தான் எடுப்பார், மிடில் கிளாஸ் தான் எடுப்பார். யாரையும் வந்து இவருக்கு பதில் இவருன்றது அவர் சீரியல்லையே வந்ததில்லை. இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து ஒரு டைரக்டர்ஸை வந்து ஏதாவது எதிர்த்து பேசினாலோ இல்லை சார் கொஞ்சம் ஷூட்டிங் பிஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக வேற ஒருத்தர் கொண்டு வேற இவாளை கொண்டு வந்துடுறா, நம்ம கிட்ட கூட தெரிய கூட படுத்துறதுல. அதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. ஸோ நம்ம போய் நடிச்சு மனசு கஷ்டப்படுறதுக்கு நடிக்காம இருந்துடுறது பெட்டர்ன்றது என்னோட ஒரு பாலிசி சார். அது கரெக்டாக தப்புன்னு தெரியல, பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஓகேயா இருக்கு. பட் இப்போ தற்சமையாக சாரு சீரியலோட அப்படியே நிறுத்திட்டேன், சின்ன திரை பண்ணுறது இல்லை. ஃப்யூச்சரில் பண்ணலாம், நீங்களே நாளைக்கு என்னை பார்த்துட்டு கேட்பல, அன்றைக்கி சொன்னீங்களே சின்னத்திரையே பண்ணுறதில்ல அப்படின்னு. இப்போதைக்கு தான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன், ஃப்யூச்சரில் பண்ணலாம், பண்ணலாம். எதுவும் என்னத்தை நிரந்தரமாக அதுதான். இப்போ வந்து நான் கொஞ்சம் மூவியில் பிஸியாக இருக்கேன். இன்ஃபேக்ட் நான் இப்போ தான் தமிழ் சினிமாவே நிறையா நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். சூப்பர் மேடம். இப்போ தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான். இப்போ நிறையா நான் இப்போ மதர் கேரக்டர் பண்ணுறேன். இப்போ இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டுருக்காளே, ஸோ அவள் எல்லாருக்குமே மதராக நடிக்கிறேன். சில சமயம் வளர்ப்பு தாயாக இருக்கேன், அந்த மாதிரிலாம் கேரக்டர்ஸ். இப்போ இப்போ என்னென்ன படம் யார் கூட எல்லாம் பண்ணிட்டு? இப்போ வந்து நான் இந்தியன் டூ பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே புது வாழா வரதுனால யாரும் உங்களுக்கு சொன்னாலும் இப்போ கொஞ்சம் தெரியறதுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, அந்த மாதிரி போயின்ட்டுருக்கு. ஓ, இப்போல்லாம் என்னென்னா ப்ரொடியூசரே ஹீரோவாக நடிக்கிறாங்க சார், அதனால சொல்கிறேன் நான். க்ளூ கொடுக்குறீங்க போல இருக்கு, அந்த மாதிரி போயின்னு இருக்கு சார். சூப்பர். ஓகே, என்னோட நல்லபடியாக போயின்னு இருக்கு. இப்போ ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாரோ தான் கேட்டாங்க, மேடம் நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்து உங்களை பார்க்குறேன், அப்பேலேருந்து நடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன கொஞ்சம் ஒரு 10 தலைமுறை நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். 10 தலைமுறை இல்லை, 100 தலைமுறை வர அப்படின்னு அப்படின்னு கூட சொல்வேன். நடிக்க ஆரம்பிச்சுன்னு பார்த்தா ஆமாம் ஆயிடுச்சு, இதே எத்தனையோ தலைமுறை. அதான் சொல்கிறாங்க, எத்தனையோ தலைமுறையை பார்த்துருக்கீங்க ஆனால் நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, அதெல்லாம் கடவுள் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு சொல்லி. சீரியல் பக்கம் பாலச்சந்தர் சாருடைய 24 வருடங்கள் தொடர்ந்து டிராவல் பண்ணீங்க. பிரேமிங்கிறது இவங்களை எங்கேயோ கொண்டு போச்சு. தடக்குன்னு ஒரு அன்னி கேரக்டர் தமிழ் சினிமாவில், ராஜகோமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலில். ஆமாம் சார், அது வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா தேவர் மகன். அது என்னன்னா அதுவுமே வந்து நம்ம இவரோட படம் நடிச்சேன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம டிஆர் சார் படம் நடிச்சேன்னு சொன்னேன், அந்த சமயத்தில் வந்தது தான் அதுவும். ஸோ அந்த சமயத்தில் வந்த படங்கள் தான் அது. அப்போ அந்த படத்துக்கு வந்து கதை வந்து நம்ம அனந்து சார் எழுதினார். அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அனந்து சாரை பிடிச்சா தான் கேபி சாரை பிடிக்க முடியும் அப்படின்லாம் ஒரு டாக்லாம் இருந்தது. அனந்து சார் வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் தான் இருக்க, அதனால் அவர்கிட்ட போய் சார் கொஞ்சம் கேபி சார்கிட்ட சொல்லுங்க, யாரை பார்த்தாலும் விடுறதில்ல சார் கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு. ஏன்னா நமக்கு வந்து சினிமா பேக்ரவுண்ட் யாரும் கிடையாது சார், ஸோ நம்மளே போய் கேட்டு செய்கிறது தானே. அதனால் நான் இன்னொன்று கேட்கறதுக்கெல்லாம் வெக்கமும் பட மாட்டேன், கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது, ஏதாவது எனக்கு சான்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. சார் கேபி சார்ட்ட ஏதாவது எனக்கு ஒரு சான்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நானே போய் கேட்பேன். அப்போ தான் வந்து சார் சொன்னார், இது மாதிரி கமல் ஒரு படம் பண்ணுறான், அவெல்லாம் போடா வாடாதான் பேசுவா, அதனால் கமல் ஒன்று ஒரு படம் பண்ணுறார், நீ வந்து அதில் வந்து ஒரு அன்னி கேரக்டர் இருக்குது நம்ம தலைவாசல் விஜயோட. ஆ ஓகே சார், ரொம்ப கமல்ஹாசன் நம்மளாம் நான்லாம் வந்து நம்மளாம் சின்ன வயசில் அந்த மாதிரி பார்த்தது போனது வந்தது, ஓ கமலோட நடிக்க போகிறோம் அப்படின்னோடனே நமக்குலாம் ஒரு ஹாப்பியாக இருக்கும். சரி சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தில் என்ன சார் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்டு. அனந்து சார், அனந்து சார் பரதன் மிகப்பெரிய டைரக்டர் இன் மலையாளம். மலையாளம் என்ன வந்து மலையாளத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஹரிஹரன், ஒரு பெரிய டைரக்டர். பெரிய டைரக்டர் அவர் தான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அங்கே சர்க்கம்னு ஒரு படம், சர்க்கம் சர்க்கம் சர்க்கம், அது கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் சில்வர் ஜூப்ளி சக்கப்போடு போட்ட படம். அதில் தான் நான், மனோஜ் கே ஜெயன், வினீது, இந்த ரம்பான்னு ஒரு அம்மா இருந்தா, இது ஒரு பொண்ணு இருந்தாலே இது ஹீரோயின் தமிழில், அவள் நாங்கள்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆனது. இங்கே எப்படி கேபி சார் நியூ ஃபேஸாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரோ, அங்கே வந்து அவர் வந்து எல்லா எப்போதுமே புது ஃபேஸ் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். ஹரிஹரன் சார், ஹரிஹரன் சார் அவர்கிட்ட. ஹரிஹரன் சார் அப்போ வந்து இந்த கேரக்டர், நான் வந்து அதில் வினீதோட அக்காவை ஆக்ட் பண்ணியிருக்கேன், வினீதோட அக்காவை ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வினீ அந்த அக்கா ரோல் வந்து மிகப்பெரிய ஒரு ரோல், அது எம்டி வாசுதேவன் நாயர் ஸ்கிரிப்ட். ஓ தேங்க்,
அதனால சார் தான் என்ன அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணது ஹரிகரன் சார். அதுலேருந்து பெரிய சக்கப்போடு போட்டேன். அங்கே 80-70-80 மூவிஸ் ஒர்க் பண்ணேன் சார். நான் மாதத்துக்கு எப்படியுமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு 2-3 படத்தில் நான் இருப்பேன். நான் இல்லாத படமே இல்லை. இங்கே இங்கே வந்து ஒரு காலத்தில் ஜெய்சங்கர் சார் சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் அப்போ அங்கே இருந்தேன் சார். மாதத்தில் ஒரு 3 படம், மாதத்தில் எப்படி ஒரு 2-3 படம் அங்கெல்லாம். அங்கே மலையாள படமே பார்த்தீங்கன்னா 15-20 டேஸ்க்குள்ளே படம் முடிஞ்சு படமே முடிஞ்சிடும் படமே முடிஞ்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணுவா, எல்லா ஒர்க்கும் பக்காவாக இருக்கும். அதனால 15-20 நாளைக்குள்ளே படம், எல்லா டேரக்டர்ஸ் படத்துலையும் நான் இருப்பேன். அண்ணி, அக்கா, சித்தி அந்த மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் இங்கே தேவர் மகன் அன்னைக்கு வாங்க. இந்த தேவர் மகன் பண்ணும்போது சிவாஜி சார் இருந்தார், கமலஹாசன். இவாளோட காம்பினேஷனில் எனக்கு சார் தான் வந்து என்னை ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு அந்த படத்தில் சான்ஸ் வாங்கி கொடுத்தார். அனந்து சார், அனந்து சார் கொடுத்தார். சிவாஜி சார், கமல்ஹாசன் சார் எல்லாரோடையுமே நடிக்கும்போது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கு முன்னாடி என்ன, சிவாஜி சார் கூட ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கேன், சின்ன மருமகள்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து சிவாஜி சாரோட பெரிய மருமகளாக நடிச்சிருப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டு, வடிவக்கரசி அம்மா தான் மாமியார், வடிவக்கரசி அம்மா தான் மாமியார். கடைசி மருமகள் வந்து மோகினி, மோகினி நடித்தாங்க. நான் பெரிய மருமகள், என்ன இல்லாத டார்ச்சர் பண்ணுவா மாமியார். இவங்க வடிவக்கரசி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவா. பெரிய மருமகள் ரொம்ப ஏழை குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன்னு ரொம்ப தலையில் குட்டுறது அந்த மாதிரி ரொம்ப இம்சை, ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஒரு மாமியார். கடைசியில் இவ மோகினியோட என்ட்ரி வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மாமியாரை பழி வாங்குறது அந்த மாதிரி ஒரு படம். ஸோ இது வந்து சிவாஜி சாரோட நான் நடிக்கிற ரெண்டாவது படம். ஃபர்ஸ்ட் சின்ன மருமகள், அப்புறம் தான் ரெண்டாவது வந்து தேவர் மகன். அந்த படம் நடித்தேன், அதுலேயும் எனக்கு நல்ல பேர் அண்ணி, தேவர் மகன்ல அண்ணி. அப்போவே நீங்கள் சிவாஜி கமல் சாரோட அண்ணியாக நடிச்சிருக்கீங்கல்ல, நீங்கள் இத்தினோண்டு இருக்கீங்க அப்படின்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க. அதை பற்றி எனக்கு பண்ணது இல்லை. அந்த அதில் மறக்க முடியாத ஏதாவது அனுபவம் இருக்கா? அந்த மறக்க முடியாத சிவாஜி சார் சொன்னது, கமல் சார் சொன்னது? இல்லை இல்லை சார், சிவாஜி கமல் அவங்க கூட நடிக்கிறதே மறக்க முடியாத அனுபவம் தானே சார். சொல்லுங்கள், அவங்க கூட நடிக்கிறதே. இன்னொன்று என்னென்னா, நான் அப்போ தான் புதுசாக வந்தவன். நான் வந்து எனக்கு செகண்ட் ஃபிலிமோ தேர்ட் ஃபிலிமோ தான் தேவர் மகன். அப்போ வந்து எனக்கு இவாங்க வாட்டெல்லாம் இவங்கக்கிட்டலாம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஸோ அதனால் அவங்க கூட நடிக்கிறதே நமக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம்தான். அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் தான். இனிமேல் நம்ம எங்கே போய் நம்ம சிவாஜி சார் கூட, பட் ஏன்னா எனக்கு அந்த ரெண்டு படத்துக்கு எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது சார். பெரிய சின்ன மருமகள் சொன்னேனே, அதில் நிறைய சீன் வந்து நானும் சாரும் சிவாஜி சாரும் தான் நடித்தோம் நிறையா. ஏன்னா சிவாஜி சார் வந்து அதில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு மாமனார். இந்த அம்மா வந்து எனக்கு கொடுமைப்படுத்துகிற மாமியார், ஏண்டி அவளுக்கு சாப்பாடெல்லாம் போடாமல் இந்த அம்மா கொடுமைப்படுத்துவாங்க. அதில் வந்து டைலாகே வரும், ஏன் அவளுக்கு சாப்பாடு போடாமல் கொடுமை, சாந்திக்கு சாப்பாடு போட்டியா, அந்த மாதிரிலாம் டைலாக் வரும். ஸோ எனக்கு அதுலேயும் நல்ல ஒரு இது, நம்ம தேவர் மகன்லேயும் நல்ல ஒரு இது கிடச்சிது, பேரும் கிடச்சிது, நல்ல ரோலும் எனக்கு வாங்கி கொடுத்தார் நம்ம அனந்து சார். திரும்பவும் ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலில் மகளிர் மட்டும்ல, மகளிர் மட்டும்ல நாசரோ சாரோட ஒரு ஒய்ஃப், ஒரு காமெடி, அது டோட்டலி மென்டலி டோட்டலி அது ஒரு காமெடியான ஒரு இது. அது வந்து என்னன்னா சங்கீதம் சீனிவாசரா அவர் டைரக்ஷன். அது சார் அதுக்கு முன்னாடி நான் தான் இருக்கேனே சார், சான்ஸ் கொடுக்கோ. அதாவது நான் வந்து சான்ஸ் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு சில பேர் வந்து யோசிப்பா, கேட்கலாமா, இப்போ போய் கேட்கலாமா, இந்த சந்தர்ப்பத்தில் கேட்கலாமா. நான் அதை பற்றியே யோசிக்க மாட்டேன். ஆஹா, இத்தனை நாளாக நம்ம வந்து தேடிக்கிட்டே இருந்த ஆள் இன்னைக்கு மாட்டினாருன்ற மாதிரி நைஸாக பார்த்து வணக்கம் சார் இந்த மாதிரி ஏதாவது உடனே கேட்டுருவேன் நான். அது இடம் பொருள் ஏவலே பார்க்கறது இல்லை. ஏன்னா நமக்கு அந்த அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் தேவைப்பட்டு தேவையாக இருந்தது. ஏன்னா இப்போ நான் சங்கீதம் சீனிவாசராவை போய் எங்கே போய் பார்ப்பேன், என்ன செய்வேன். ஏன்னா இதெல்லாம் நான் வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு யாரும் பேக்ரவுண்டில் யாரும் ஹெல்ப்புக்கு ஆள் கிடையாது சார். நானாகவே இது கேள்விப்பட்டு அப்படி இப்படின்னு உங்களை மாதிரி யாராவது அங்கே அவள் படம் எடுக்கிறா இப்படி எடுக்கிறான்னா யாரை பார்க்கணும் என்ன ஏதுன்னு அவங்க சொல்லுவாங்க. இங்கே போனாக்கா இவங்க தான் முக்கியமான ஆள், அவளை பிடிச்சி அப்படி தான் நான் வந்திருக்கேன். அதான் நான் சொன்னேனே சார், சினிமாவில் இருக்கிறவா எல்லாருக்குமே என்ன தெரியும், ரேணுகா மேடம் தானே ஸ்டெப் போட்டு ஏறி வந்த ஆள், நம்ம டகுல் பாச்சா அங்கே பலிக்காது அப்படின்லாம் சொல்லியிருக்கா சார். ஸோ அப்படி நான் எனக்கு ஏற்கனவே சங்கீதம் சீனிவாசராவ் தெரியும், நான் பார்த்துருக்கேன் ஒரு 2-3 தடவை ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு இது மாதிரி சான்ஸ்லாம் கேட்டிருக்கனால அந்த ரோலுக்கு நம்ம இவங்கள போட்டுக்கலாம். அப்போ தேவர் மகன் முடிஞ்ச டைம் சார் கமல்ஹாசன் சார் ஓகே தான் அப்படின்னு கூட சொன்னார். இப்போ கூட ரீசெண்டாக வந்து இந்த தலைவன் இருக்கிறான்னு ஒரு படம், தேவர் மகன், அதுக்கு கூட வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் அது எப்படி எந்த லெவலில் வரல, திருப்பியும் வந்ததுன்னா திருப்பியும் கமல் சாரின் அண்ணியாக வந்துடுவேன். ஆமாம்,
என்ன ஒன்று கொஞ்சம் வயசான அண்ணியாக வரும். ஏன்னா அந்த ஏஜ் இருக்கு, ஏஜ் இருக்கு அந்த. ஏன்னா இப்போ எங்கள் பசங்கள்லாம் வந்து பெரியவாளாகி அந்த மாதிரி பேரன் பேத்தி எல்லாம் இருக்கிறவன் அதுக்குன்னு தொண்டு கிழமால இல்லை, நார்மலாக. இப்பவும் க்ளூ ஏதோ கொடுத்துட்ருக்கீங்க உள்ள இருக்குல்ல? எது சார்? தலைவன் இருக்கிறான், தலைவன் இருக்கிறான். இல்லை வந்து கேட்டெல்லாம் போனாங்க, பட் இன்னும் அந்த படம் ஆரம்பிக்கல. ஆரம்பிச்சா கண்டிப்பாக கண்டிப்பாக நான் இருப்பேன் சார். ஏன்னா அண்ணி இல்லாமல் எப்படி? அது எப்படி? அதனால கண்டிப்பாக வருவேன் சார். இல்லை பொதுவாக இந்த மாதிரி நடிகைகள் ஷூட்டிங்க்கு போகும்போது கூட யாராவது துணைக்கி அப்படி இப்படின்ட்டுலாம் போவாங்க, அம்மா போவாங்க, அப்பா அது மாதிரிலாம் உங்கள் கூட அப்படி ட்ராவல்? என்னோட அப்படி ட்ராவல் பண்ணதே என்னோட அம்மா தான். அம்மா தான், அம்மா தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அம்மா பேருமா? அம்மா பேர் ஜானகின் பேர், ஜானகி ஸ்ரீனிவாசன். சீதா ஜானகி, சீதா ஜானகி, ஜானகி ஸ்ரீனிவாசன் அம்மா பேர். அம்மா தான் என் கூட ரொம்ப. இன்னொன்று என்னென்னா, என்னோட இந்த சினிமா பயணத்தில் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது என்னோடய ஃபேமிலி சார். நான், எனக்கு ரெண்டு தம்பிகள் சார், அவங்க தான் வந்து என் தம்பிகள். அம்மா வந்து என் கூடவே தான் வருவாள், பட் என் கூட வந்து சினிமா சான்ஸ் ட்ரை பண்ணுறது போகிறது வரதெல்லாம் எனக்கு அடுத்த பிரதர் மிஸ்டர் நரசிம்மமூர்த்தி, நரசிம்மன்னு பேர். அவர் தான் என் கூட வந்து எனக்கு ஹெல்ப்பாக இருந்து சான்ஸு கேட்கும்போது கூட வரது. ஏன்னா அம்மா வந்து ஷூட்டிங்க்கு மட்டும் வருவாங்க, என் தம்பி தான் கூட வருவார். கூட வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போய் செஞ்சு போகிறது எல்லாமே என் பிரதராக தான் இருந்தார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் ஃபேமிலியுமே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க சார். சப்போர்ட்டிவாக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, அதான் பெரிய விஷயம். ஸோ தேவர் மகன் அந்த மாதிரி ஒரு இதாக நல்ல ஒரு பேராக கிடச்சிது, நல்ல ரோலும் கிடச்சிது. நல்ல ரோல், அதுலேயும் அந்த மதுரை ராமநாதபுரம் ஸ்லாங், அந்த ஸ்லாங்கு, ஸ்லாங்கு தேவர் ஸ்லாங்கு, தேவர் மகன் இல்லையா, தேவர் ஸ்லாங்கு. அது மாதிரி தினம்தோறும்னு ஒரு காப்பி தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே இல்லை, நீ தான் கொடுக்கணும். தேவர் மகன், அப்புறம் தினம்தோறும், தினந்தோறும் பிரமாதமான கேரக்டர் எல்லாம் உங்களுக்குல பெரும் ரொம்ப பிரமாதம். துபாய் அக்கான்னு பேரு, துபாய் அக்கா. ஆக்சுவலாக தினம்தோறும் வந்து என் லைஃப்பை மாற்றின ஒரு படம். எப்படின்னு நான் சொல்கிறேன், சித்திரமஹால் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தான் படம் எடுத்தாங்க. அவரோட லாஸ்ட் சன் தான் மை ஹஸ்பண்ட். அந்த படத்தின் ப்ரொடியூசர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இது நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி இப்படி அப்படிலாம் பிளான் பண்ணிலாம் பண்ணலை. இது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, தினந்தோறும் படம் நாகராஜன் சார் சொல்லிட்டாங்க. அப்போ நான் சீரியல்லாம் ரொம்ப பிஸியாக போயிருக்கேன். நாகராஜ் சார் சொன்னார், அந்த அம்மாவை கொண்டு வாங்க, அந்த அம்மா தான் இந்த கேரக்டருக்கு லாய்க்கு. ஏன்னா சுவலட்சுமி அண்ட் முரளி இவாளுக்கு நடுவில் பண்ணுற இந்த ரெண்டு பேரையும் வந்து ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி பண்ணுறக்கூடிய ஒரு பிரிட்ஜு. முரளி இறுக்கமாகவே இருக்க கேரக்டரு, நீங்கள் தான் அந்த கலகலப்பு கலகலப்பு கொண்டு வர கேரக்டர் சார். அந்த தினந்தோறும்ல பார்த்தீங்கன்னா, நாகராஜ் மிகப்பெரிய ஒரு திறமையான ஒரு டைரக்டர் சார். அவரோட சில செயல்கள்னால இதாகிட்ட, இல்லைனா மிகப்பெரிய ஒரு திறமசாலி, ரொம்ப நல்ல டைரக்டர். அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லி கொடுத்து நடிக்கக்கூடிய டைரக்டர் இந்த கேபி சார், பாரதி ராஜா சாரை தவிர நான் பார்த்தது நாகராஜ். ஓ, ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பாங்க ஒவ்வொரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது திருநெல்வேலி ஸ்லாங், அதில் நான் வந்து திருநெல்வேலி ஸ்லாங் பேசுவேன். அவர் திருநெல்வேலிக்காரர்ன்றதுனால அழகாக சொல்லி கொடுப்பார். அது வந்து ஷார்ட் ஆரம்பிக்கும் போது சொல்லுவார், டக்குன்னு நான் சொல்லி முடிச்சுடுவேன். அந்த டயலாகு வந்து வெளியில் போகிறது கூட சொல்லி முடிச்சிடணும், ஏன்னா அந்த ஸ்லாங் அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து தினந்தோறும்ல ஒரு மிகப்பெரிய கேரக்டரை கொடுத்தது வந்து நாகராஜ். அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது சித்திரமஹால் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல். அவங்க சித்திரமஹால் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ரொம்ப பெரிய பெரிய டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் இருந்தார். அவரோட லாஸ்ட்டு சன் மிஸ்டர் குமரன், அவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட். ஆக்சுவலாக அந்த சமயத்தில் அவருக்கு வந்து பார்த்துக்கிட்டு கல்யாணத்துக்காக பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவும் பார்த்துட்டு இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி, அந்த மாதிரி தான் ஒரு முடிவாச்சே தவிர, இது பிளான் பண்ணி அப்படிலாம் நடக்காதல் இல்லை. ஆ, காதல் இல்லை, அரேஞ்ச், பக்கா அரேஞ்ச்டு மேரேஜ். கிட்டத்தட்ட தினந்தோறும் படத்தில் முரளி சார், சுவலட்சுமி மேடம்க்கு இணையா படம் முழுக்க ட்ராவல் ஆகிட்டு கேரக்டரு அந்த தினந்தோறும்ல துபாய் அக்கான்னு, துபாய் அக்கா, ஆமா துபாய் அக்கான்னு பேரு. அவங்க பேரு பூமாவா என்ன, பூமான்னு? ஆ, பூமா, அவங்க பேர் பூமா, நான் வந்து துபாய் துபாய் அக்கா, துபாய் அக்கான்னு பேரு. ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு காமன் ஃப்ரெண்டு, அவள் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு கேரக்டர். நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாரு, ரொம்ப நல்ல நல்ல கேரக்டரைசேஷன், நல்ல கேரக்டரைசேஷன் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரி என்னுடைய கலைப்பயணம் போயிட்டு இருக்கு சார். தினந்தோறும் வந்து ரெண்டு வகையில் உங்களுக்கு, ரெண்டு வகையில் எனக்கு இதாச்சு. ஒன்று வந்து படத்துலேயும் மிகப்பெரிய பேர் வந்தது, ரெண்டாவது எனக்கு ஹஸ்பண்டும் கிடைச்சா. வாழ்நாள் தோறும், வாழ்நாள் தோறும் ஹஸ்பண்ட்.
ஸோ அந்த மாதிரி அமைஞ்சது எனக்கு அந்த படம். திருச்சியில் எஸ்ஆர்சி காலேஜில் படிச்சுட்டு படிப்பை வந்து தம்பிகளுடைய எதிர்காலத்துக்காக இது பண்ணிங்க. தம்பிகள் டிகிரி அப்படி அப்படின்ற அளவுக்குலாம் வந்தாங்க. தம்பிகள் ரெண்டு பேருமே, ஒருத்தர் வந்து இந்த மோஷன் கேப்சர்னு இந்த அந்த இதெல்லாம் ஒரு ஆக்சுவலாக பென்டஃபோர்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு சார், அதில் வந்து இந்த மோஷன் கேப்சர்னு ஒரு இதெல்லாம் ஒரு சிஸ்டம்லாம் ஃபஸ்ட்டு டைம் கழுத்து இல்லாமல் டான்ஸ் பண்ணுறது இந்த சிஸ்டம்லாம் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தவர் அவர். ஸோ அதில் என் பிரதர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து இப்போ என்கிட்ட என்னோட நான் ஸ்கூல் நடத்துகிறேன். என்ன ஸ்கூல்? ஆக்சுவலாக அலோகா வித்யா மந்திர்னு ஒரு ஸ்கூல் நடத்துகிறேன். அது வந்து ப்ரீகேஜி டு டுவெல்த் வரைக்கும் இருக்குது, ரெகுலர் ஸ்கூல் அது. அதை தவிர அபேக்கஸ்னு ஒரு ப்ரோக்ராம், அலோகா அபேக்கஸ்னு ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ அதனால் என்னோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்குக்கு என் பிரதர் வந்து இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார் அவர். அதுக்கப்புறத்தில் இன்னொரு பிரதர் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ணுறான், ஏஇயாக இருக்கான் சென்னையில், சென்னையில் தான் இருக்கார். ஸோ ரெண்டு பிரதருமே ரொம்ப நல்ல, வெரி வெல் செட்டில். அம்மா மட்டும், அம்மா அவங்க பெஸ்ட் மாம்பளத்தில் தான் இருக்கு. அப்பா அப்பாவோட இடத்த நீங்கள் அக்காவாக இருந்து நிரப்பியாச்சு. அதுதான் அது வெஸ்ட் மாம்பலம். அப்போலேருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க வெஸ்ட் மாம்பலம் தானே? வெஸ்ட் மாம்பலம் தான். நாங்கள் ட்ரிச்சியிலேருந்து காலி பண்டு வந்து நேராக வெஸ்ட் மாம்பலத்துக்கு தான் வந்தோம். ஸோ இன்றைக்கும் எங்கள் அம்மா என் பிரதர்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கு, வெஸ்ட் மாம்பலத்தில் தான். வெஸ்ட் மாம்பலத்தில் தான். ஓஹோ சூப்பர். தினந்தோறும் அப்படி இப்படின்ட்டுலாம் சொன்னீங்க, தேவர் மகன்லாம் சொன்னீங்க மேடம். இப்போ இருக்கிற நடிகர்கள் கூடயும் நடிச்சிட்டு தானே இருக்கீங்க? சூர்யா சார், நான் தான் சொன்னேனே சார், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட சொன்னாங்க, நாங்க சின்ன பாப்பாவா இருக்கும்போது உங்களை பார்த்தோம், இதுவரைக்கும் 10 தலைமுறை நடிச்சிருப்பீங்க, 10 தலைமுறை நடிச்சிருப்பீங்க போல இருக்கு அப்படின்னா அது மாதிரி தான் இருக்கு உங்க க்வெஸ்சன். நீங்க அந்த மாதிரி தான் கேக்குறேன் இப்ப இருக்கிற ஹீரோஸோட.